இப்ப நம்ம ஆதார் கார்டில் உள்ள நேம், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், மொபைல் நம்பர், முக்கியமாக ஃபோட்டோ இதெல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அதுவும் நம்ம மொபைலில் எப்படி ஈஸியாக சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஆதார் ஆணையம்லேருந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. என்னென்னா, நம்ம பயோமெட்ரிக் யூஸ் பண்ணி தான் ஆதார் கார்டு வாங்கியிருப்போம். இப்போ அந்த பயோமெட்ரிக்கை 10 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம அப்டேட் பண்ணோம் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. அதே போல் மாசுடு ஆதார் கார்டு அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா என்னென்னா, இப்போ ஆதார் கார்டில் 12 நம்பர் இருக்கும். அதுவே மாசுடு ஆதார் கார்டில் லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் தான் தெரியும். அதுக்கு முன்னாடி எல்லாமே XXX அப்படின்னு தான் இருக்கும். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல நீங்கள் ஆதார் கார்டு ப்ரூஃப் ஜெராக்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா, அந்த நம்பரை வச்சு அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நிறைய பேர் இந்த மாசுடு ஆதார் கார்டு ஜெராக்ஸை யூஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக இப்போ நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, லைஃப் டைமில் 2 டைம்ஸ் தான் சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கு மேலே நீங்கள் சேஞ்ச் பண்ணவே முடியாது. அதே போல் ஜெண்டர் சேஞ்ச் பண்ணுறீங்க இல்லை டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா 1 டைம் தான் சேஞ்ச் பண்ண முடியும். அட்ரஸ் மட்டும் எத்தனை இடம் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஆதார் கார்டில் நேமு, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அட்ரஸ் இதில் ஏதாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக்காக இருக்குது, அதை சேஞ்ச் பண்ணணும் அதில் போயிட்டு உங்களோட மொபைல் நம்பர் கேப்ஷா கோடு கொடுத்தா ஓடிபி வந்துடும். அந்த ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட பேர், உங்களோட ஆதார் நம்பர் கொடுத்துட்டு உங்களோட பின்கோடு கொடுக்கணும். அதாவது உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் எங்கெல்லாம் இசேவை மையம் இருக்கோ அங்கே நீங்கள் அப்பாயின்மெண்ட் டேட் அண்ட் டைம் போட்டு வச்சுக்கலாம். அதாவது உங்கள் ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணுறீங்க இல்லை லிங்க் பண்ண மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சில விஷயங்கள் மட்டும் தான் நீங்கள் மொபைலில் இல்லை சிஸ்டத்துலேயே பண்ண முடியும். மித்தபடி நீங்கள் இசேவை மையம் தான் போக முடியும். இப்போ நீங்கள் இசேவை மையம் போயிட்டு அங்கே போய் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக லேட் ஆகும், நமக்கு முன்னாடி நிறைய பேர் இருப்பாங்க. இதுவே நீங்கள் உங்கள் வீட்டிலே உட்காந்து எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் டேட் அண்ட் டைம் மட்டும் போட்டு வச்சுட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை. அந்த டேட் அண்ட் டைத்துக்கு நீங்கள் இசேவை மையத்தில் போயிட்டு உங்கள் வேலையை சிம்பிளாக முடிச்சிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. நிறைய பேத்துக்கு இருக்கிற மேஜரான டவுட்டு, ஆதார் கார்டில் உள்ள ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறதான் கண்டிப்பாக முடியும். அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். எப்படின்னு சொல்கிறேன், UIDA.gov.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு கெட் ஆதாரில் ஆதார் அப்டேட்ஸில் கரெக்ஷன் ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, இதில் போனீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்கும். அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இசேவை மையத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி நான் ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணணும், இதான் என்னோட ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க பயோமெட்ரிக் செக் பண்ணிட்டு உங்களை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறதுக்கான ப்ராசஸையும் பண்ணிடுவாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 50 ரூபீஸ் ஆகும். கூடவே URN அப்டேட் ரெக்வஸ்ட் நம்பர் கொடுத்துருவாங்க. இது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் உதய வெப்சைட்டில் போயிட்டு ஆதார் கார்டில் உங்கள் ஃபோட்டோ சேஞ்ச் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத அடிக்கடி நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் 90 டேஸ்க்குள்ளே சேஞ்ச் ஆயிரும். அப்படி சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதுக்கான வீடியோ லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்பா நிறையா தடவை இசேவை மையத்துக்கு போங்க போங்கன்னு சொல்கிறீங்களே, அது எங்கே இருக்குது அப்படிங்கிற கண்டுபிடிக்கணும் அப்படி தானே கேட்குறீங்க. அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். UIDA.gov.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு லொக்கேட் அண்ட் என்ரோல்மெண்ட் சென்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு உங்கள் ஏரியா பின்கோடு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கெல்லாம் இசேவை மையம் இருக்கோ அந்த லொக்கேஷனை காமிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த இசேவை மையத்துக்கு போயிட்டு நீங்கள் உங்களோட ஆதாரை அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பார்த்தா நிறைய பேர் ஆதார் கார்டில் நேம் சேஞ்ச் பண்ணணும், டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணணும், ஆனால் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு தெரியாமல் இருந்திருப்பீங்க. இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு இருந்த எல்லா டவுட்ஸும் கிளியராக இருக்கும். ஸோ இனிமேல் நீங்கள் உங்கள் ஆதார் கார்டில் நேம், அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் நான் சொன்ன ப்ராசஸ் படி ஈஸியாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னடே பிறருக்கு உதவுனா அதுதான் பிரச்சனை வரப்போகுது என்னங்கடா.